அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்தில் ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து மீனராசிக்கும் கேது புகான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாளர்கள் அடுத்து பதினெட்டு மாத காலம் ஒன்றரை வருடம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வருட கிரகங்கள் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார் என்றால் பணம் பொருள் வீடு மனை நிலம் இப்படி வசதி வாய்ப்புகளில் உயர்ந்து விடலாம் இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போது நல்ல ஸ்தானபலம் பெறுகிறார்கள் என்றால் ஆண்டியும் அரசனாகி விடலாம் அரசனையும் ஆண்டியாக்கி விடும் இந்த ராகு கேது நல்ல ஸ்தானபலம் வரும்போது ஏழ்மையில் இருந்தாலும் நல்ல கோடி கோடியாக பணம் சம்பாதித்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நிழல் போல் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்கள் வழங்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குருபுகான் வீட்டில் ராகுவும் புதன் வீட்டில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இந்த இரு கிரகங்களும் புத்தி கிரகங்கள் குருபுகான் என்றாலே போதிக்கும் தன்மை கொண்டவர் ஆசிரியர் குரு இப்படி வந்து குரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படக்கூடியவர் புதன் என்றால் சுய புத்தி சுய புத்திக்காரகன் வீட்டிலையும் குருபுகான் வீட்டிலையும் இந்த சர்ப்ப கிரகங்கள் அமரும்போது கடக ராசி ஆகிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே கேது பாக்கியத்தில் ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இந்த இரு கிரகங்களால் பதினெட்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் முதல் எட்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரை ராகுவுக்கு வீடு கொடுத்த குருபுகான் பகவான் பத்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் வீட்டிலே பாவ கிரகங்கள் அமர வேண்டும் சுபகிரகம் அமரும்போது பதவியில் வேலையில் தொழிலில் சில நெருக்கடிகளை கொடுப்பார் சில இடமாற்றங்களை கொடுப்பார் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது முதல் எட்டு மாத காலம் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சியால் தன லாபம் ஏற்படுத்தி கொள்ளலாம் படிக்கும் வயதில் உள்ளவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இடம் பெயர்ந்து படிக்கும் அமைப்பு உண்டு தேடிக்கொண்டிருந்தேன் இந்த இல்லை அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா வெளிநாடு போய் படிப்பனா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் முதல் எட்டு மாத காலம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு சனி நட்சத்திரத்தில் ராகு புவான் சஞ்சாரம் செய்வார் ராகுவுக்கு வீடு கொடுத்த குருபுகான் லாபஸ்தானமான உபஜயஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினோராம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவை பார்வை செய்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரம் இளைய சகோதர சகோதரி உடன் பிறந்த இளைய தம்பி தங்கிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் சென்னாக பாம்பு கேதுபுகான் அமரும் அமரும்போது அடுத்த ஒன்றையாண்டு காலம் முதல் எட்டு மாத காலம் ராகு பகவானால் சில நன்மைகள் உண்டு பிறகு எட்டு மாத காலம் கேது பகவானால் நன்மைகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று கூட செட் ஆகலை திருமணம் நடக்குமா சுபகாரியம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் அஷ்டமச்சனி நடக்குது ரெண்டரை ஆண்டு காலம் அஷ்டமச்சனியில் குடும்பத்தில் சுபகாரியமாக நடக்காது அப்படியே முயற்சி பண்ணாலும் அதை வந்து தடையில்தான் ஏற்படுத்துவார் ஆனால் உபஜயஸ்தானமான பதினோராம் வீட்டில் குருபுவன் அமர்ந்து மூன்றாம் இடத்தை மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை பாரி செய்யும் பொழுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அவர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் அவர்களுக்கு திருமணம் அவர்களுடைய வாழ்க்கையும் செட்டில்மெண்ட் ஆகிடும் மூன்றாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த ராகு கேது பச்சை கொடி காட்டுகிறது பச்சை கிரகம்தான் புதன் புதனுடைய வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறது நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியவில்லை வேதனையாக இருக்கிறது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுபான் உங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் பச்சை கொடி காட்டுச்சினால ஆண்டியும் அரசனாகி விடலாம் வருமானமே இல்லைனாலும் உங்களுடைய முயற்சியால் முதலாளி ஆகி விடலாம் சுய அறிவால் அடுத்த பதினெட்டு மாத காலம் ஆயில்ய நட்சத்திர நண்பர்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதத்திற்கு பிறகு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுவோம் ராகுபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் அஷ்டமத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் குருபகான் பதினோராம் வீட்டிற்கு வரும்போது அஷ்டமச்சனியின் சனியின் அவஸ்தை குறையும் தேவையில்லாமல் பயம் டென்ஷன் அவஸ்தை கடங்காரம் பிரச்சனை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஆயுள்ய நட்சத்திர அன்புகளுக்கு இருக்காது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகுவோம் பத்தாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வது பதவியில் வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களை வளர்ச்சியை கொடுத்திருப்பார் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் கேதுபுவான் அமர்வது சுக வேதனையை கொடுத்திருப்பார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல மனநிலை கொடுக்கிறது குடும்ப நபர்களால் நீங்கள் வந்து வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலம் ஏற்பட்டிருந்திருக்கும் நான்காம் வீட்டில் கோச்சாரத்தில் கேதுபுவான் சஞ்சாரம் செய்வது சர்ப்பங்களால் சர்ப்பங்கள் சர்ப்பங்களால் பாம்பு கடித்து பாம்பு விஷத்தால் அல்லது மற்ற பூச்சி புழுவு ஏதாவது ஒரு விஷக்கடியால் ஆயிலிய நட்சத்திர குடும்ப நபர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் அதனால் அவதிப்பட்ட மனநிலையில் வேதனைப்பட்ட சூழ்நிலையும் ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒன்றையாண்டு காலம் நடைபெற்று நான்காம் இடம் என்பது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அந்த நான்காம் வீட்டில் பாம்பு கிரகம் சென்னாக பாம்பு அமரும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு கனவாகவே இருந்திருக்கும் அதே மூன்றாம் வீட்டில் புதனுடைய வீட்டில் கேதுபுவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன்று ராசியில் நில ராசியில் கேதுபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பத்தாயிரரூவா முட்டுகுள் செலவு பண்ணிங்கன்னா அது பன்மடங்காக பெருகும் கேதுபுவான் ராகுபகான் இந்த இரு இரு கிரகங்களும் பாம்பு கிரகங்கள் பயமுறுத்தக்கூடிய கிரகங்கள் இவர்கள் வந்து நன்மைகளை வாரி வழங்குகிறார்கள் என்றால் தீமைகளையும் செய்வார்கள் மூன்றாம் வீட்டிலே கேதுபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இளைய தம்பி தங்கைகளிடம் நீங்கள் வந்து பெரும்பாலும் உதவியை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது சிறு உதவியாக இருந்தாலும் சரி இந்தப்பா இது வந்து ஒன்று எழுதி கொடுக்கணும் இந்த ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சின்ன உதவியாக இருந்தாலும் தம்பி தங்கையிடம் எதிர்பார்க்கும்போது அவர்களால் நீங்கள் வந்து மன சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி இந்த ராகு கேதுவில் ஒரு கிரகம் கொடுக்கறதென்றால் ஒரு கிரகம் கண்டிப்பாக கெடுத்தே தான் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியத்தில் ராக்புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையுடன் சில கருத்து வேறுபாடு வரும் தந்தை சொல்லுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு விதண்டாவாத பேச்சுகளை ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமா தொழில் விஷயமா ஒரு வருடம் ஆறு மாதம் இப்படி வெளியிடம் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய பதினெட்டு மாத காலத்தில் நடைபெறும் தந்தையை விட கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பதினெட்டு ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை தான் பாக்கியத்தில் ராகுபவான் அமரப்போகிறார் இப்போ வந்து என்னான்னா ஆயில்ய நட்சத்திர இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளியூர் வேலை கிடைக்கும் உங்கள் ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இப்படியே உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும் தந்தையை விட கூடுதலாக உங்கள் பையில் பணம் சேரும் தந்தையை விட கூடுதலாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தான் எதிர் வரக்கூடிய பதினெட்டு மாத காலம் குரு ராகு சனி கேது இந்த நான்கு கிரகங்களும் எதிர்வரக்கூடிய பதினெட்டு மாத காலம் நட்சத்திர நட்சத்திரக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார்கள் பச்சை கொடி இந்த நான்கு கிரகங்களும் காட்டுகிறது முயற்சி செய்யுங்கள் நல்ல முன்னேற்றம் ராகு கேதுவால் ஆயிலிய நட்சத்திர நண்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட எழுத்தீங்க நன்றி வணக்கம்